फ्रेंड्स वेलकम टू संगीता स्पॉट गैलरी इन तमिल नाम इनकी வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யிறதுக்காக நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துர்க்கேன் இந்த தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெச்சிருக்கேன் இது ரொம்ப லேசா கட் பண்ணவேண்டாம் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ண வாழைக்காயை மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில தான் போட்டு வெச்சிருக்கேன் அப்பதான் இந்த வாழைக்காயில இருக்கிற கறை எல்லாம் போகும் வாழைக்காயை கட் பண்ணிட்டு தண்ணியில போடாம வெளியே வெச்சிருந்தா மேலே எல்லாம் கருப்பா ஆயிடும் அதனால வாழைக்காய் கட் பண்ணதுமே தண்ணியில போட்டு வெச்சுக்கோங்க ஒரு கடாய் சூடு பண்ண வெச்சிருக்கேன் இதுல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன் இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதல 4 பல் பூண்டை இடிச்சு வெச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இத வணக்கிக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதல கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்துறலாம் இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கலந்துறலாம் இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு இத வேக வெச்சிரலாம் இந்த வாழைக்காயை ஒரு 3 நிமிஷம் வேக வெச்சாச்சு இத கலந்துறலாம் இப்பவே இந்த வாழைக்காய் பாதி அளவு வெந்துருச்சு இதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறேன் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இத கலந்துறலாம் மிளகாய்த்தூளோட அளவெல்லாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்ப வாழைக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப லேசா கட் பண்ணா நாம இந்த மாதிரி mix பண்ணும்போது எல்லாமே கட் ஆயிடும் அதனால கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கலந்தாச்சு இத மூடி வெச்சு ஒரு 2 நிமிஷம் கூட வேக வெச்சிரலாம் ஆன் பண்ணி பாத்துறலாம் இத கலந்துறலாம் வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப அடுப்பை சிம்லியே வெச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகற வரைக்கும் நாம வேக வெச்சுக்கணும் இது இடையில கலந்துட்டே தான் இருக்கணும் அப்பதான் எல்லா இடமும் நல்லா வேகும் இப்ப பாருங்க இந்த வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயி இந்த மாதிரி வந்திருக்கு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பர் டேஸ்ட்ல வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி மீல்ஸ் கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் நீங்க எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்